அன்னை பூபதியின் முப்பதாவது நினைவஞ்சலி தின நிகழ்வுகள் வடக்கு கிழக்கில் இன்று நடைபெற்றன அன்னை பூபதியின் முப்பதாவது நினைவஞ்சலி தின நிகழ்வு மட்டக்கிழப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் நினைவாலயத்தில் இன்று நடைபெற்றது கூட எல்லோருமே அலைஞ்சம் அரசியல் அந்த அப்படி என்று பாகுபாடு இல்லாமல் போட்டோ பிடிக்காத காரணம் என்னன்னு சொன்னால் வாக்கில் விடாம நான் வந்து சொன்னேன் போன முறை எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி எங்களை வெஜ்ஜி இந்த போட்டோ வெஜ்ஜி வெஜ்ஜி வெளிநாட்டில் நீதி திரட்டினதும் இப்படி போனதும் அப்படி பல பல வதந்திகள் இருக்கு அது இந்த காரணத்தில் அமைச்சுட்டா இந்த முறை ஒரே முடிவெடுத்தோம் எடுத்தோம் போட்டோ பிடிக்கப்படா வீடியோ எடுக்கப்படா வந்து அந்த யாராவது வந்து செய்யலாம் அஞ்சலி அதை பத்தி எங்களுக்கு ஒரு வாஜனே இல்ல எங்களுக்கு போன முறை அம்மாட கட்டிடத்தை செஞ்சு தருவோம் அம்மாட சில சுரப்பம் இந்த கட்டிடத்தை வடிவா பழையபடி செஞ்சு தருவோம் முப்பது ஒரு வருஷம் போன வருஷம் இருபத்தி ஆண்டுல எங்களுக்கு வாக்கு தந்தவங்க இந்த முப்பது ஆண்டு வந்தது ஒன்றுமே செய்யல இதுவரை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அன்னை பூபதியின் நினைவாலயத்தில் இன்று அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் இந்த அடையாள உண்ணாவிரதத்தில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணியின் ஏற்பாட்டில் மற்றும் ஒரு நினைவு நிகழ்வு மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது முல்லைத்தீவு கேப்பாப்பிலவில் நிலவிடுவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களால் அன்னை பூபதி நினைவு தின ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்னை பூப்பதியின் உருவப்படத்திற்கு விளக்கேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதுவரை யாழ் பல்கலைக்கழகத்திலும் அன்னை பூபதி நினைவு தின நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக துணைவேந்தர் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனா் வவுனியாவில் அன்னை பூப்பதியின் நினைவு நிகழ்வு ஒன்று காணமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் அன்னை பூபதியின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது அன்னை பூபதி இந்தியா அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத நிலையிலிருந்து உயிர் நீத்தார் உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழீழ விடுதலைப் புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் நாள் அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் கோயிலில் உண்ணாவிரத போராட்டத்தினை அன்னை பூபதி ஆரம்பித்தாா் பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் அவரது போராட்டத்தினை கைவிடாது தொடர்ந்து இவர் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் பத்தொன்பதாம் திகதி நான்காம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விட்டு பிரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் திகதி மட்டக்கிழப்பில் பிறந்த அன்னை பூப்பத்தி ஐம்பத்தாறாவது அகவையில் உயர் நீத்தார்